இப்போ இந்த கார்பரேட் கம்பெனிகள் எல்லாம் வந்தோடனே அக்ரிகல்ச்சர் கொண்டு வந்து நீட்டுவாங்க, படிக்காம கையெழுத்து போட்டா ஓகே, படிச்சோம்னு வச்சுக்காரு அப்படிங்கிற கோபம் என்ன, அது அவ்வளவு கண்டிஷன். 36 வருஷமா நடிச்சுட்டு இருக்கிறான், நீ சரியா நடிக்கணும்னு மாத்திருக்கோம், உன் வாய்ஸ் சரியில்லைன்னா வேற ஆள வச்சு கத்தி போறேன்னு தகடு தகடுன்னு வசனம் பேசி முத்துக்கு வந்தவன்டா. நடிகர்களும் பராசிக்கிற பேசுன வசனத்தை பேசி காட்டி சான்ஸ் பாக்குறவன், என் வாய்ஸ் நீ எப்படி மாத்த முடியும், கை வச்சிருவியா வாய்ஸ்ல எங்கயோ கார்பரேட் கம்பெனி நார்த் இந்தியன் எங்கயோ ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அக்ரிமெண்ட் போடல, கொஞ்சம் பார்த்து மரியாதையா போடணும், நீ கமல் சார் அக்ரிமெண்ட் போடல, நீ சரியா நடிக்காட்டி வேற ஆள மாத்திருவிச்சு. உலக நாயகன் உலகத்துல எவனுமே 10 ரோல் நடிச்சது இல்ல, அதனால அந்த அந்த ரெகுலர் ஃபார்மேட் அக்ரிமெண்ட் கையெழுத்து போட முடியுமா நடிகர் இந்த படத்துல அப்படின்னா. தனஜெயன் சார் வந்து ஒரு சிரிப்பு சிரித்தார், நம்ம நவரச நாயகன் கார்த்திக் மாதிரி எவ்வளவு கோபம் தான் லேட்டா 2 மணிக்கு வந்தாலும் ஒரே சிரிப்புல ஆல் போஸ் வந்து ஒரே சிரிப்பு அப்படியே மாட்டு பின்னாடி ரெண்டு மணி பாய் போய் ஃபுல் படத்தை நடிச்சுட்டு ஏகப்பட்ட கையெழுத்து போட்டாச்சு. ஒண்ணு அது என்ன எழுதுறீங்க, ஒண்ணு படிச்சு பார்க்கலாம் இல்ல என்னன்னா ஒரு அந்த அந்த லெவல்ல இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு இது வேணும். என்னமோ கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஒருத்தர் யோசிக்காம எழுத்து போட்டாச்சு. தனது சார் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இல்ல அப்படி ஒரு பக்குவப்பட்ட மனசு இருந்தா தான் இந்த கட்டி மேய்க்க முடியும், கட்டி பொதுவாக கலைஞர்கள் கொஞ்சம் முழுக்க கோபம் வந்துடும், கட்டி மேய்க்க முடியும்.